ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்றைக்கு குஷ்பு இட்லி ஆமணக்கு விதைகளை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஆல்ரெடி நான் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி எப்படி குஷ்பு இட்லி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது ஆமணக்கு விதைகளை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஆமணக்கு விதைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப சீப் தாங்க, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த 50 கிராம் பேக்கெட் வந்து 25 ரூபா ஆச்சு. இப்போ இதை எடுத்து இதோட இதை லேசாக உடச்சிக்கணும். உடச்சிட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த வெள்ளை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். இதை வந்து அரிசியோட ஊற போட்டு அரைக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மேலே இருக்கிற அந்த ஓடை. இதையும் நல்லா அரிசியோடு ஊற வச்சு போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ இதை வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு கிலோ அரிசிக்கு 3 இல்லை 4 விதைகள் போதுமானதாக இருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த பாருங்கள், அதுக்குள்ளே எறும்பு வந்துருச்சு அதுக்கு அந்த எண்ணெய் வாசனைக்கு. ஸோ இந்த மாதிரி வாங்கி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 50 கிராம் வாங்கினோம்னாலே நமக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் வரும். ஏன்னா 3 இல்லேருந்து 4 மேலே நமக்கு தேவை இருக்காது. அதனால் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயோட வாசனை கொஞ்சம் நாள் கழித்து அந்த சிடுக்கு வாசனை வராமல் இருக்கும். இதில் உளுந்தை நல்லா இந்த மாதிரி பொங்கு பொங்கு அரைச்சிக்கோங்க நைஸாக. இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு களைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது இதோடு இந்த ஆமணக்கு விதைகளும் ஊறிட்டு இருந்ததுலேயே எதுவும் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ இதை 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஆமணக்கு விதைகளை போட்டு அதை கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணி அரைக்கலாம். இப்போ இது கொஞ்சம் அரைஞ்சோடனே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். என்னோடய அரிசி மாவு அரைஞ்சி ரெடியாக இருக்கேன். இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறக்குறண்டு இந்த மாதிரி இருந்ததுனால தான் நமக்கு தோசைலாம் நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ இதையும் எடுத்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து ஆறுலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சு எடுத்துடலாம். அந்த மாவு கலந்து கரெக்டாக இருக்குது, ரெடியாக இருக்குது. இது இப்போ 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க விட்டுடலாம். இதில் நல்லா அலசி ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி அலசி இந்த தண்ணியை நான் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது டபுள் ஆகிற அளவுக்கு, இது ஒருவேளை பொங்கி டபுள் ஆனால் கூட வெளியில் வராத அளவுக்கு ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதை இப்போ தனியாக நான் ஒரு மூடி போட்டு வச்சுட போகிறேன். நாளைக்கு அந்த இட்லி மாவு புளித்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக இருந்தது தண்ணி ஆட் பண்ணணும்னா இதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நேற்று நம்ம அரைச்சி வச்ச மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு பார்ப்போம். நல்லா புளிச்சிருக்கு. நம்ம அந்த தண்ணி வந்து தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சோம்ல, அதுவும் இந்த பக்கம் இருக்குது, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு கலந்து பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி கரெக்ட் அளவாக இருக்குது. நான் இட்லி தட்டில் எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேணாம் அப்படின்னா இப்படி ஒரு ஈர துணி கூட போட்டு வச்சுக்கலாம் இட்லி தட்டில். இப்போ இந்த இட்லிகளை ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட தட்டுகளில் இட்லி ஊற்றி ரெடியாக இருக்கேன். இப்போ இந்த தட்டை அடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்கிறப்ப நேராக இட்லியும் இட்லியும் இல்லாத மாதிரி ஒரு இட்லிக்கு மேலே இந்த ஓட்டை வர மாதிரி வச்சோம்னா நம்ம இட்லி வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. பிகினர்ஸ்க்கான டிப் இது. இப்போ இட்லி பானை நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ சூடான இட்லி பானைக்குள்ளார இதை வச்சிடலாம். வச்சு இப்போ நம்ம 7லேருந்து 8 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட குஷ்பு இட்லிகள் வெந்து தயாராக இருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறினோன்னே எடுத்தோம்னா நம்மளோட குஷ்பு இட்லிகள் ரெடி. மேலே வேணும்னா லேசாக தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு எடுத்தால் ஈஸியாக வந்துடும். பாருங்க, சூப்பர் சாஃப்டான நம்மளோட வெள்ளை வெளியர் மல்லிகைப்பூ மாதிரி குஷ்பு இட்லி ரெடி. சட்னி, டிஃபன், சாம்பார் எதோட சாப்பிட்றதுக்கு அது சூப்பராக இருக்கும். இந்த இட்லிகளையும் கொஞ்சம் ஆறினோடனே எடுக்க வேண்டியதுதான். நம்மளோட குஷ்பு இட்லிகள் ரெடி. ஆல்ரெடி நான் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி இன்னும் ஈஸியாக எப்படி ஒரு குஷ்பு இட்லி பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் புதுசாக என்னோடய சேனலுக்கு வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.